ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎஸ்பி கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சம்மரில் நம்மளை சில்லன் வச்சுக்கிறதுக்கு மூணு விதமான சம்மர் ரெசிபீஸ் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ரெசிபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள், நம்ம சீக்கிரமாக செஞ்சோம்னா. இதில் நம்ம இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுற ரெண்டு இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன், அதுக்கப்புறம் ரோஸ் சிரப் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலனை நான் ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணது பிறகு சென்டரில் இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணிக்கிறேன். சர்க்கிளாக கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம ஷர்பத் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து எடுத்துடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ சின்ன சின்ன பீசஸாக எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சைடை எடுத்து வச்சுட்டேன் ஒரு பவுலில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் நம்ம கட் பண்ணும்போதே நம்ம வீட்டில் பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம ஷர்பத் இல்லை ஏதாவது ஜூஸ் செய்யணும் அப்படின்னா நம்மளை விட மாட்டாங்க. கட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்க ரெண்டு பேருமே வந்து வாட்டர்மெலன் கட் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இன்னொரு ரவுண்ட் பீஸை வந்து நான் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரையாங்கிள் பீசஸாக கொடுத்தோன்னா பசங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ என்னோடய ஜூஸஸை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க வாட்டர்மெலனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஜூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிளெண்டரில் நான் இந்த மாதிரி வாட்டர்மெலனை கட் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து சீட்ஸ் எல்லாம் எடுக்கலை. கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணல. சீட்ஸோடு சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம் ஜூஸை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நம்ம இன்றைக்கி ஷர்பத் செய்ய போகிறோம் வாட்டர்மெலனில். அரை லெமன் பிழிஞ்சது பிறகு கூடவே பார்த்தீங்கன்னா ரோஸ் சிரப் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் சிரப்புக்கு பதிலாக நன்னாரி ஷர்பத் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட வாட்டர்மெலன் ஷர்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு அதை அப்படியே சைடில் வச்சிடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 லிட்டர் பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 2 லேன் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. ரோஸ் மில்க் ஐஸ் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ் மோலில் நம்ம செஞ்சு வச்சிருக்க ரோஸ் மில்க்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதோட லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஐஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஐஸ் மோல்டில் தான் நம்ம ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நார்மல் கிளாஸில் கூட ஆட் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஷர்பத் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஷர்பத்து, இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் ஷர்பத் செய்ய போகிறோம். ஸோ 2 கிளாஸ்லையுமே ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சின்ன சின்னதாக பீஸஸாக கட் பண்ணியிருந்தோம் வாட்டர்மெலன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் 2 கிளாஸ்லையுமே. இந்த ரோஸ் மில்க் ஷர்பத் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் டெல்லியில். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மொஹபத் கா ஷர்பத் சொல்லுவாங்க. ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சிருக்க ரோஸ் மில்க்கு அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு கிளாஸில் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்க வாட்டர்மெலன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர்மெலன் ஜூஸில் லெமன் கூடவே பார்த்தீங்கன்னா ரோஸ் சிரப் ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணது பிறகு ஒரு ஸ்பூனை வச்சு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்துலேயும். இந்த வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு 2 விதமான ஷர்பத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மரில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட ஷர்பத்தை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் ஷர்பத் டேஸ்ட் பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஷர்பத், அதோட டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோஸ் மில்க் ஐஸும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா அதை அன்மோல்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரீசர்லேருந்து எடுத்தேன். நல்லாவே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து அப்படியே நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் 2-3 நிமிஷம் வரையும் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு அன்மோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரோஸ் மில்க் ஐஸ் சூப்பராக ரெடி. அடுத்தது நம்ம ரோஸ் மில்க் ஐஸை வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ டேஸ்ட் பார்த்தேன், நல்லா சில்லுன்னு செம்மையாக இருந்துச்சு. பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இதை சாப்பிடும்போது. நீங்களும் கண்டிப்பாக இந்த 3 விதமான ரெசிபீஸை இந்த சம்மரில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.